அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற போலீஸ்க்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு இன்வென்ஷனை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இந்த இன்வென்ஷனில் அப்படி என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அமெரிக்கா வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த இன்வென்ஷன்லையும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு எதுக்கு பிடிக்கலைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா வந்து அந்த போலீஸ்க்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கோலா ராப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்னு. இந்த கன்னு வந்து சுட்டாக வந்து ஒலிக்காது, அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. என்னப்பா இந்த கன்னை வச்சு சுட்டால் எப்படி வலிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ எதுக்கு இந்த கன்னு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம். இது கன்னே கிடையாது, ஒரு சின்ன ஜாமெட்ரி பாக்ஸ் இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் லேசர் லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே ரெண்டு பெரிய கயிறில் வந்து ரெண்டு பக்கமும் ஹூக்கை வச்சுட்டா இப்படி இருக்கும். ஹூக்லாம் வந்து பெரிய எந்த விதமான விஷயமும் கிடையாது, ஒரு கொக்கி தான். மீன் பிடிக்கும் போது நம்ம தூண்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அதான் அந்த கொக்கியை வந்து ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு பட்டன் அமுக்கும் போது ட்ரிக்கர் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீடாக ஃபோர்ஸாக போய் அவங்களோட காலை வந்து சுற்றி போட்டுரும். அதாவது இப்போ நீ ஓடிட்டு இருக்கான்னா காலை வந்து சுற்றி போட்டு இப்படி மடக்கி அவனை கீழே படுக்க வச்சிடும், நிலம் குழஞ்சி படுக்க வச்சிடும். இதுதான் அதோடய ப்ளஸ். இதோட மைனஸ் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 feet இருக்கிற எனிமி மட்டும்தான் வந்து இதால் சுட முடியும். 25 feet மேலே போச்சுன்னா இதோட ஃபோர்ஸ் வந்து பத்தாது. 25 feet மேலே போச்சுன்னா ஃபோர்ஸ் பத்தாது, இந்த கை நில குழஞ்சி கீழே விழுந்துடும். அதான் இதோட மைனஸ் எனக்கு பொறுத்தவரை. இந்த இன்வென்ஷன் வந்து எதுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல இன்வென்ஷன். எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் ஒரு எனிமே ஓடிக்கிட்டு இருக்கானா அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாமல் அவனை வந்து கன்னால் ஷூட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இப்படி ஒரு இன்வென்ஷன் இருந்தால் அவன் நல்லவனாகவும் இருந்தாலும் சரி கெட்டவனாகவும் இருந்தாலும் சரி ஒரு காலை கெட்டி நில குழஞ்சி கீழே படுக்க மட்டும்தான் வைக்கும் போது தவிர அவனுக்கு மேலும் வந்து எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தாது. ஓகே, டெக் நியூஸு, டெக் அப்டேட்டு, கேமிங், கேமிங் அப்டேட்டு, எடிட்டிங் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.